ओम श्री गुरुभ्यो नमः। हर हर शंकर जय जय शंकर। जय श्री कृष्णाय नमः। श्री कृष्णा चैनल के वर्गे तंदिरकर अनैत अन्बर्गलयुं अन्बोड वरवेर्किन्रें। श्री पांडुरंगनिन मगिमै अप्डीन्र तलैप्ल நிறைய பாகவத உத்தமர்களுடைய உண்மை வாழ்க்கை சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். பாகவத உத்தமர்களுடைய வாழ்க்கையில இறைவன் எப்படியெல்லாம் பல லீலைகள் புரிந்து அருள் புரிந்து அவர்களை ஆட்கொண்டார் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற பாகவத உத்தமரின் பெயர் ஸ்ரீ சுகானந்தர் அப்படின்றவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ சுகானந்தர் அவருடைய வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வர்றாங்க அவரை பாக்குறதுக்காக. அப்போ வீட்டுக்கு வந்தவங்கள சுகானந்தர் வரவேற்கிறார். வாங்க வாங்க உட்காருங்க இப்படி அப்படின்னு வரவேற்கிறார். வந்தவங்க ஜெய விஜய் பவ மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்து சொல்றாங்க சுகானந்தருக்கு. அப்போ அவங்க தங்கள்கிட்ட இருக்கிற திருப்பதி லட்டு வடை அதிரசம் அப்படின்னு சில பட்சணங்களை எடுத்து ஸ்ரீ சுகானந்தருக்கு கொடுக்கறாங்க. இது குருவாயூர் பட்சம், இது உடுப்பி நிவேதனம் அப்படின்னு வந்தவங்களை பட்சணங்களை எடுத்து அடுக்கிறாங்க. சுகானந்தருக்கு இதெல்லாம் அந்த பட்சணங்களை எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப மெய் சிலிர்த்து போறார். ரொம்ப ஆனந்த பரவசமாகிறார் அவர். அப்போ சுகானந்தர் கேக்குறார் வந்தவங்கள்ட்ட, ஆஹா, வெங்கடேச பெருமாளையும் கண்ணனையும் தரிசிச்சீங்களா? உங்களை பாக்குறதே நான் போன பறவையில செஞ்ச புண்ணியம் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி ததும்ப அவங்கள்ட்ட சொல்றார். சொன்னவர் பட்சணங்கள்ல இருந்து கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டார். அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்க வந்தவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சுகானந்தருக்கு ஒன்னும் புரியல, எதுக்காக இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னுட்டு அவர் யோசிக்கிறார். சிரிக்கிறபடி என்ன நடந்தது அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த வந்த கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் சிரிப்பை கட்டுப்படுத்திட்டு சொல்றார், நீங்க மத்தவங்க வீட்லயே சாப்பிட மாட்டீங்க, நீங்க இப்போ ஹோட்டல் பட்சணத்தையே சாப்பிட்டுட்டீங்க, உங்களுடைய ஆச்சாரம் என்ன ஆச்சு அப்படின்னு இவரை பார்த்து கேட்கிறார் வந்தவர்ல ஒருத்தர். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, வயித்த அறுத்துக்க போறீங்களா, இல்ல நாக்க தண்டிப்பீங்களா, இல்ல பற்களை தட்ட போறீங்களா, நீங்க வணங்குற தெய்வம் இதை உங்களுக்கு உணர்த்தலையே அப்படின்னு வந்தவங்க இவரை ரொம்ப கேலி பேசுறாங்க, ரொம்ப அவமரியாதை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த விஷயத்த ஊர் பூராவும் நாங்க பரப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய குலத்தவர்கள் வந்து நீங்க இதுக்கு பிராயச்சத்தம் செய்யலன்னா உங்களை குலத்துல இருந்து தள்ளி வச்சிடுவாங்க, அப்ப என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ரொம்ப கேலி பேச்சு பேசுறாங்க சுகானந்தரை பார்த்து. சுகானந்தர் அப்படியே தியான நிலையில அமர்ந்தார். அப்போ விழிகளை மூடி புலன்களை அடக்கி யோகத்துல ஆழ்ந்தவர் சற்று நேரத்துல வாய திறந்து வாயிலிருந்து முழுமையா தான் சாப்பிட்ட பட்சணங்களை எடுத்து வெளியில வைக்கிறார். அதை பார்த்த உடனேயே அந்த வந்தவங்க நடுநடுங்கி போறாங்க. அவருடைய பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. அந்தன உத்தமரே, எங்களுடைய பிழைய பெரிய மனது பண்ணி நீங்க மன்னிக்கணும், உங்களுடைய புகழை கண்டு பொறாமப்பட்டு நாங்க அதுக்கு களங்கம் விளைவிக்கணும் தான் இங்க வந்தது, எங்களுக்கு சரியான பாடம் நீங்க கற்பிச்சுட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சும் பொழுது அதுக்கு சுகானந்தர் அன்போட, அறியாமல் செய்த பிழையை ஆண்டவன் வந்து பொருட்படுத்துறதில்ல, பகவான் உங்களை நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி அனுப்புறார். அதற்கு பிறகு மனைவியை அழைக்கிறார். மனைவியின் பெயர் சுரசுரி. மனைவி அழைச்சிட்டு சொல்றார், நான் திருப்பதி, குருவாயூர், உடுப்பி, பத்ராச்சலம், மதுரா, பிருந்தாவனம், துவாரக இது மாதிரியான ஊர்களுக்கு போய் என்னுடைய அப்பனை தரிசனம் செஞ்சுட்டு நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்றார். நீ வந்து நான் இல்ல அப்படின்ற குறை தெரியாம வந்தவங்க யாரு என்ன கேக்குறாங்களோ அத முகம் சுளிக்காமல் நீ அவங்களுக்கு தரணும், அதிதி போஜனத்திலையும் அடியார்களை உபசரிக்கிறதுலயும் குறை வச்சிடாத அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்ன உடனேயே இவருடைய மனைவியான சுரசுரி ரொம்ப பணிவோட சொல்றா, சுவாமி, இவ்வளவு காலம் நான் உங்களோட இருக்கிறனே, என் குணம் பற்றி நீங்க அறிய மாட்டீங்களா, நீங்க வேற நான் வேற, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, உங்களுக்கு எந்த ஒரு அவமானமும் வர்றபடி நான் யாரையுமே மறுத்து பேசி திருப்பி அனுப்ப மாட்டேன், திருப்தி தானே அப்படின்னு அவ கேக்குறா. சுரசுரி இந்த மாதிரி சொன்ன உடனேயே சுகானந்தருக்கு ஒரே மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோட தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டு போறார். அப்போ சுகானந்தரும் சுரசுரியும் பேசிட்டு இருக்கிறத வெளியில திண்ணையில படி ஒருத்தன் கேட்டு இருந்தான். சுரசுரி வந்து ரொம்ப பேரழகியா இருந்தவள், அவள் வந்து சந்தன நிறத்தவள், அவளை வந்து எப்படியாவது அவன் அடையணும் அப்படின்ற ஒரு தீய எண்ணத்தோட அவன் வெளியில உட்கார்ந்து கேட்டு இருந்தான். இவங்களுடைய பேச்ச கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, இப்ப இவன் போயிடுவான், அப்போ நம்ம சுரசுரிட்ட போயிட்டு நம்மளுடைய எண்ணத்தை சொல்லலாம் அப்படின்னு இவன் ரொம்ப சந்தோஷத்தோட உட்கார்ந்து இருக்கான். அப்போ சுகானந்தனுடைய மொழிய அவன் தவறா புரிஞ்சுட்டு யார் முகமும் சுணங்க கூடாதுன்றது அவர் கட்டளை. அப்ப நம்ம போய் இவள் கேக்கும் போது இவ மறுத்து பேச மாட்டா, நம்மள திருப்பி அனுப்ப மாட்டா.
மாட்டா அப்படின்றது அவனுடைய எண்ணம். அதை நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் அவன் வந்து உடனே நினைக்கிறான், இப்ப நம்ம அவசரப்பட்டு அவங்க வீட்டுக்கு போக கூடாது, கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிறான். சுகானந்தர் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா தினமும் அதிதி போஜனத்தை குறைவில்லாம நடத்திட்டு வராங்க சுகானந்தரனுடைய மனைவியான சுரசுரி. அடியார்களை அன்போட உபசரிக்கிறாங்க. ஒரு நாள் ராமஹரே ஸ்ரீராமஹரே அப்படின்னு பாடல் கேக்குது. சுரசுரி இதை கேட்ட உடனே வாசலுக்கு வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க வெளியில தன்னுடைய திருமேனி ஃபுல்லா திருமண் பூசிட்டு கையில இருக்கிற பாத்திரத்துல சங்கு சக்கர ரேகைகள் இருக்குது, கழுத்துல துளசி மாலை. யாருக்குமே இவர் ஒரு பக்தர் தானே அப்படின்னு நினைக்க தோணும். அந்த மாதிரி சுரசுரியும் அப்படிதான் நினைச்சு வந்தவருடைய பாதத்தை அலம்பி அவரை நமஸ்காரம் பண்ணி பிரதட்சண நமஸ்காரம் செஞ்சுட்டு பிட்சையை வந்து அரிசியா போடுறதுக்கு அந்த அம்மா வராங்க. அப்போ இந்த வந்தவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கபட வேஷதாரியா வினயமா சொல்றார், அம்மா இங்க வந்து சுகானந்தர் இல்லம் எது? வழி நடந்த களைப்பும் பசியும் போக்குறதுக்கு அவர் வீட்டை வந்து தேடி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கவும் உடனே சுரசுரிக்கு ரொம்ப ஆனந்தமா ஆயிடுச்சு. சுவாமி, நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் தேடி வந்த இல்லம் இந்த இல்லம் தான். என்னுடைய கணவர் தீர்த்த யாத்திரை போயிருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாம உங்களை நல்லா உபசரிப்பேன், உள்ள வாங்க ஐயா அப்படின்னு சுரசுரி ரொம்ப அன்போட அழைக்கிறார். அப்போ இந்த தீய எண்ணம் கொண்ட வந்தவர் என்ன பண்றார், தன்னுடைய ஆசை நிறைவேற போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ள நுழைகிறார். சுரசுரி வந்து ஒரு ஆசனத்தை காட்டி அதுல அமர செய்கிறார். சாப்பாடு எல்லாம் தயாராயிடுச்சு ஐயா, சாப்பிட வாங்க அப்படின்னு சுரசுரி இலை போடுறார். அப்போ அந்த வந்தவன் சொல்றான், என்னுடைய பசி வேறு, எனக்கு வந்து உன்னை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளது, அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு இறையடியார் வேடத்துல வந்த அந்த தீய எண்ணம் உள்ளவன் வந்து இப்படி சொல்றார். உடனே சுரசுரிக்கு இவர் பேசின பேச்சு கொடிய சொல் அப்படின்றதுனாலும், இவர் போட்டிருக்கிற சின்னங்கள், இவர் கையில வச்சிருக்கிறது, இவருடைய வேஷம் எப்படி இருக்குதுன்னா எல்லாமே இறையடியாருக்குரிய வேஷங்களா இருக்கிறதுனால இவரை வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறாங்க. சுரசுரி என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அப்படின்னா, சூதறியாத என்னுடைய கணவர் வாயிலிருந்து உண்ட பட்சணங்கள் திரும்பி வரலையாம், அன்னைக்கு காத்த அந்த பரந்தாமன் இன்னைக்கு கை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு முடிவெடுத்துட்டு ரொம்ப மலர்ந்த முகத்தோட, முதல்ல நீங்க சாப்பிடுங்க ஐயா, அதுக்கப்புறமா நம்ம அடுத்ததை பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்த நபருக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சாப்பிடுறான். நல்லா சாப்பிட்டுட்டு படுக்க போறான். படுக்கிறதுக்கு அந்த அம்மா நல்லா பாய் விரித்து தராங்க. படுத்தான், ஆனாலும் தூங்கல, நடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த அம்மா வேலை செய்யறதையே பாத்துட்டு இருந்தான். இந்த அம்மா வந்து இவங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தன்னுடைய படுக்கை அறைக்கு போறாங்க. அப்போ இந்த தீயவர் சொன்ன வார்த்தைகள் வந்து கேட்டதுல இருந்தே சுரகரியினுடைய மனமானது தவிக்கிறது. உதட்டுல இறைவனுடைய நாமம் இடைவிடாம ஒழிச்சுட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய இக்கட்டான நிலையும் கணவருக்கு கொடுத்த வாக்குறுதியும் நினைச்சு புழுங்கி தவிக்கிறாங்க மனசுல. அப்போ இந்த சுரசுரிய பாக்கலாம் அப்படின்னு எழுந்து வரான் அந்த தீய எண்ணம் உள்ள நபர். அப்போ சுரசுரி அங்க பாக்குறதுக்கு வந்து கதவை திறக்கும் போது பார்த்தா, இங்க உள்ள கட்டல்ல ஒரு சிவந்த பஞ்சனைக்கு மேல நாக்குகளை தொங்க விட்டுட்டு ஒரு பிரம்மாண்டமான புலி ஒண்ணு கண்ணுல ரொம்ப பசியோட காத்துட்டு உட்கார்ந்து இருக்குது. இத பார்த்த அந்த நபர் என்ன பண்றார், ரொம்ப அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. அவர் அப்படி ஓடும் போது தடுக்கி முற்றத்துல வச்சிருந்த அந்த துவைக்கிற கல்லுல மோதி விழுந்துடுறார். நெற்றியில ரத்த காயம் பட்டு ரத்தம் பீரிடுது. இந்த சத்தம் கேட்டு சுரசுரி எழுந்து வரும்போது அவளுடைய காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்டு அழறார் அந்த தீய எண்ணத்தோட வந்த அந்த நபர். அப்போ என்னன்னு சொல்லி அழறார், கற்பு திலகமே, உன்னை கலங்கப்படுத்தணும்ன்ற எண்ணத்தோட வந்த எனக்கு இறைவன் நல்ல புத்தி புகட்டிட்டார். இனி நான் உங்களுடைய பிள்ளை, பிராயச்சித்தமா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தரணும்மா அப்படின்னு வேண்டான். அப்போ அவன் மேலும் தொடர்றான், போலியா நான் போட்டுக்கிட்ட வேஷங்களே இனி எனக்கு நிரந்தரம், என்னை மன்னிச்சு நீங்க என்னை ஏற்றுக்கணும், என்னை மறுத்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சுரசுரிட்ட கெஞ்சறான் அந்த நபர். அப்போ சுரசுரி ரொம்ப இரக்கத்தோட, அப்பா இந்த உடல் வெறும் தோல் பைதான் ஐயா, இது மேல வைக்கிற ஆசை அழிவதான் தரும் நமக்கு. உன்னை அந்த பரமனே ஆட்கொண்டது உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், இங்க வர்ற பாகவதர்களுடைய சகவாசத்தினால உன்னுடைய புத்தி நல்ல புத்தியா மாறி நிலைக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுல இருந்து அவனும் ஒரு மூலையில ஒடுங்கி கிடந்தான். சுகானந்தரும் யாத்திரைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்றார். அவனை பற்றின விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விரிவா
பொதுவாக சிரசுடி சுகானந்தருக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ கல்லா இருந்த ஒரு மனுஷனை சிலையா செஞ்சிட்டது உன்னுடைய கற்பும் பக்தியும் அப்படின்னு தன்னுடைய மனைவிய பாராட்டினார் சுகானந்தர். அவன்டையும் அன்போட அவர் நடந்து கொண்டார். இதுதான் ஸ்ரீ சுகானந்தர் அப்படின்ற பக்தரினுடைய உண்மை வாழ்க்கை சம்பவம். இந்த சரித்திரம் நமக்கு உணர்த்துற கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நாம எப்பொழுதுமே இறை அடியார்களை அவமரியாதை செய்யறதோ கேலி பேசுறதோ கூடாது அப்படின்றது இந்த சரித்திரத்திலிருந்து நல்லாவே தெரியுது. பெண்களை எப்பயுமே அவமரியாதை செய்யறதோ துன்புறுத்துறதோ கூடாது. பெண்களை எப்பொழுதும் மரியாதையோடையும் அன்போடையும் நடத்தணும். பெண் அப்படின்றவ ஒரு மகா சக்தி, அந்த சக்திய பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு ஒரு வீரமுள்ள ஆண்களுக்குமே இருக்குது. அந்த சக்திக்கு உரிய மரியாதையும் அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும். அதனால நம்ம வீட்டிலயும் சரி வெளியிலயும் இருக்கிற பெண்களை மதிச்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அவங்களுக்கு நாம பாதுகாப்பு கொடுக்கணும். எப்பொழுது ஒரு ஆணானவன் பெண்ணை மதித்து அவளை அன்போட நடத்தி பாதுகாப்பு அளிக்கிறானோ அந்த ஆண் ஒரு வீரமிக்க ஆணாக கருதப்படுவான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வழிமுறைகளை கடைபிடித்து அந்த இறைவனின் அருளை பெற்று அவன் பாதார விந்தங்களை சரணடைவோம். இதுவரை இந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்ட அனைத்து அன்பர்களும் அவர்களது குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.